நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறுவது, இப்படி ஒரு கேள்வியை எல்லோரும் ரைஸ் பண்ணுறாங்க. பொருளாதாரங்கிறது வந்து நமக்கு தேவையான ஒன்று தான், அதுக்கு நம்ம முன்னேற வேண்டியதும் அவசியம்தான். இப்போ இதில் வந்து இந்த கேள்வி கேட்குறவங்களுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து பொருளாதாரம் இருந்தால் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் இல்லைன்னா சிரமம்ங்கிறதுனால அவங்கள ஒரு தன்னை பாதுகாத்துக்கிடணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பொருளாதாரங்கிறது இது ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த பொருளாதார சொல்லப்போனால் வாழ்க்கையே ஒரு பொருளாதார அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதில் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்க்குறாங்க, எதையோ கொடுக்குறாங்க, எதையோ வாங்குகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக அமைகிற மாதிரி எந்த அமைப்புமே இல்லை. ஒரு சுதந்திரமான போக்குங்கிற பேரில் ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ணுற மாதிரியும், ஒருத்தர் ஒருத்தர் சீட்டிங் பண்ணுற மாதிரியும் பார்த்தான்னு சொன்னால், ஒரு டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணோன்னா சீட்டிங்னு சொல்லலாம், இன்னொரு டெர்மினாலஜியில் சொல்லப்போனான்னா வியாபாரம்னு சொல்லலாம். 10 ரூபா பொருளை வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறது சொல்லி பார்த்தான்னு சொன்னால் பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கிடலாம், சீட்டிங்னையும் சொல்லலாம். ஆனால் என்ன ஏன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து ஏதோ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க பொருளாதார கோட்பாட்டில். ஒரு தேவை இருக்குது, அதுக்கு சப்ளை இருக்குது. இதில் எதையாவது ஒன்று சரியான முறையில் அந்த ப்ரொபோஷனேட் ஆகலைன்னு சொன்னால் இந்த விலைகள் ஏறும் இறங்குங்கிற மாதிரி நிறைய கோட்பாடுகள்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சமுதாய லெவலில் நம்ம எடுத்துக்கிடும் பொழுது கணுகு முறையை நம்ம எப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சமுதாய அமைப்பே வந்து நம்முடைய பொருளாதார அமைப்பை கொஞ்சம் சீரமைச்சா தான் அதில் சரியாக இருக்கும். ஏன்னா தனி நபர்களே வந்து இவங்களே அவங்க இந்த பொருளாதார குழுவையே வகுத்துக்கிடலாங்கிற மாதிரி பண்ணும் பொழுது ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் அதை பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, சிலதுகளை வந்து பதுக்கி வைப்பாங்க, விலை ஏறட்டும்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக விலையை ஏற்றுவாங்க. இப்படி என்னெல்லாமோ இருக்குது. இப்போ நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் நீ சொல்லும் பொழுது அது எப்படி எப்படி இல்லாமல் ஒரு வகையில் சொல்லப்போனால் நிறைய இதில் ஸ்டாக் வைக்கிறதேங்கிறது சில இதில் அங்கீகரிக்கப்படுது, சில இதில் வந்து ப்ரைவேட் பண்ணப்படுது. அதனால் நம்ம பொருளாதார கொள்கைகளுமே ஒரு முரண்பாடுடையதாகவும் இருக்குது, ஒரு சரியான முறையிலையும் இல்லை. அதனால் இது வந்து பொதுவாக சமுதாயம்னு சொல்லும் பொழுது ஒரு சமுதாய அமைப்பிலேயே சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் வந்து ஜெனரலாக நம்ம ஒரு தனிநபரை எடுத்து நம்ம பேசும் பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்த்து பேசணும்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அவனை இந்த தனிநபரை பொறுத்த அளவில் சாத்தியமாகும். இப்போ ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த அளவில், இவங்களுடைய தொழிலை பொறுத்த அளவில், இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோங்கிற ஒரு நினைப்போட, எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நினைவில், நமக்கு வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள்ங்கிற முறையில் இவங்களுடைய தொழிலை பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இது வந்து இவங்களுடைய பொருளாதாரம் வளரும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் இவங்களுடைய வாழ்க்கை அமையும். அதனால் இவங்களுடைய தொழில் வந்து இந்த வாடிக்கையாளர்கள் தன்னோட தொடர்புள்ளவங்க எல்லாத்தையுமே
தங்களுடைய உறவினர்களாக கருதுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது இவங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறையெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அரசியல் ரீதியான அணுகுமுறையில் வேறு சில பலவிதமான அணுகுமுறைகள் இருக்குது. அது வந்து இப்போ அது வந்து அரசாங்கம்தான் செயல்மொழிய ஒரு தனிநபரால் அதை செய்ய முடியாது. தனிநபர் செய்கிறதா இருந்தாங்கன்னா இந்த ஒன்றை மட்டும் பண்ணலாம். தன்னோட யாரெல்லாம் தொடர்போடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் எடுத்து நாம் செய்கிற தொழிலை பண்ணணும். ஏன்னா நமக்கு எல்லோரும் நமக்கு வேண்டியவங்களாக இருந்தான்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ண மாட்டோம். இப்படி வந்து ஸ்டாக்கை வச்சு விலையை ஏற்றி வச்சு நமக்கு அதை இது பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லாதபடி நாம் உண்மையிலே ஒரு தொழிலையே ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுற ஒரு மனநிலையோடு பண்ணுவோம். அப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த இயற்கையினுடைய பிளஸ்ஸிங்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.